இல்லை, அதாவது இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக உள்ள இதுகளில் நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. இப்போ எத்தனையோ மதங்கள் இருக்குது, ஒரு மதத்தில் உள்ள மாதிரி இன்னொரு மதத்தில் கிடையாது. ஒவ்வொரு எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஏதோ எத்தனையோ வழிபாடு முறைகள் அது இதெல்லாம் வந்துடுது. இப்போ புத்தர் வந்து அவர் எந்த இதையுமே பூஜை பண்ணி சொல்லலை. இப்போ அவருக்கு பின்னால் வர்றவங்க புத்தரையே கடவுளாக வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் வருது. அப்போ அது காலத்தில் தகுந்த மாதிரி சில அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சமான விஷயம். சிலவங்களுக்கு அப்படிலாம் ஏதாவது பூஜை பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி வரும். இல்லை, நம்ம வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் சிலவங்களுக்கு எதையாவது ஒன்று பண்ணினா தான் அவங்களுக்கு திருப்தி வரும். இப்போ ஏதாவது பண்ணலைன்னு கேட்டுங்கன்னா அவங்களுக்கு அது திருப்தியாகவே இருக்காது. சிலவங்களுக்கு என்னென்னு கேட்டுங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பழனிக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க, பஸ்ஸெல்லாம் விடுறாங்க, நடந்து போனேன்னு என்ன இருக்குது? அப்போ அவங்களுக்கு நடந்து போனால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. அப்போ அவங்களுக்கு வந்து பஸ்ஸில் அவங்களால போக முடியும், ஏன்னா திரும்பி வரும்போது நடந்து வர சொல்லுங்க, யாராவது திரும்பி வரும்போது நடந்து வர மாட்டாங்க. திரும்பி வரும்போது பஸ்ஸில் வர்றவங்களுக்கு போகும்போது ஏன் பஸ்ஸில் போக தெரியல, ஆனால் அவங்களுக்கு ஒரு திருப்தி. நம்ம நடந்து போனோம்னா எதையோ ஒன்று இறைவனை நினச்சி நம்ம எதையோ ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கலாக எதையோ ஒன்று பண்ணும்போது தான் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்போ சில இதுகள் வந்து அந்த வழிபாடு முறைகளுமே வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது செஞ்சால் தான் அவங்களுக்கு ஏதாவது செஞ்ச மாதிரி தெரியும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றும் செஞ்ச மாதிரியும் தெரில. சிலவங்க அதனால தான் அவங்க அந்த உடலை இந்த வேர் குத்துவாங்க, உடம்பு இதுமாதிரிலாம் பண்ணுவாங்க, புண்ணாக்குவாங்க. சிலவங்க இந்த அக்னிக்குள்ளே இருந்து தவம் பண்ணுவாங்க, சிலவங்க தலைகளை இருந்து தவம் பண்ணுவாங்க. இப்படி என்னெல்லாமே ஏதோ சில இதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்க ஏதோ பண்ணுறவங்க உணர்வு அவங்களுக்கு வரும். அதனால் இதெல்லாம் வந்து சொன்னால் முதல்ல நமக்கு எதையோ ஒரு வகையில் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம், அது சம்மந்தப்பட்ட ஒரு அக்கறை வர்றதுக்கு இந்த மாதிரி சிலதெல்லாம் சிலவங்களுக்கு தேவைப்படும். அது எல்லாருக்கும் தேவைப்படுதுன்னு அர்த்தம் இல்லை. சிலவங்க அதெல்லாம் பார்த்தாச்சிங்கன்னா எனக்கு இந்த பக்கமே வேண்டாம், ஆன்மீகமே வேண்டான்ட்டு ஓடுறவங்க ஓடிவாங்க. அதனால சிலவங்களுக்கு அப்படி பண்ணினா தான் அந்த பக்கமே வருவாங்க. அதனால அவங்களுடைய மனப்பரிபாதத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனையோதமானது இருக்குது. ஆனால் எங்கே வேணாலும் போயிட்டு கடைசியில் நம்ம வந்து நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தீங்கன்னா அதுக்கு பிறகு வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. அதனால நம்ம சாஸ்திரங்கள்லையுமே எத்தனையோ விதமான சாதனைகள் இதெல்லாமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியில் நீ யாருன்னு புரிஞ்சிக்க அது போதுங்கிறது கடைசியில் என்கொயரி தான் கொண்டாடுறாங்க. அந்த என்கொயரிங்கிறதுக்கு முன்னால் அந்த சாதனைகள்லாம் நிறைய சாதனைகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாதனைகள் வந்து கிட்டத்தட்ட 9 விதமான சாதனைகள் சொல்கிறாங்க. இந்த 9 விதமான சாதனைகளை சொல்லி முடிச்சுட்டு அந்த சாதனை முடிச்சதுக்கு பிறகுதான் அவனுக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு. அது வரைக்கும் என்கொயரி பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த 9 கேள்வி கேட்கக்கூடிய தகுதியே இந்த 9 சாதனையும் முடிச்சதுக்கு பிறகுதான் சொல்லி, அதுக்கப்புறம் தான் நீ நான் யாருங்கிறத விசாரிச்சு உன்னால உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னால விசாரிச்சோம்னா நான் யாருன்னு உன்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இந்த 9 சாதனையும் கடந்து வரணும் நீ சொல்லி இந்த சாதனைகளை வரிசைப்படுத்துறாங்க. இப்போ இதெல்லாம் என்ன, அதில் அந்த 9 சாதனைக்கு முன்னால் தான் இந்த இதெல்லாம் இந்த மாதிரி பயிற்சி தேவைகள் இதெல்லாம் வந்து உடம்பு வருத்துறது அந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த 9 சாதனையும் கூட முன்னால் உள்ளது. அப்போ சாதனை பார்க்க போனால் எத்தனையோ விதமான இதுகள்லாம் இருக்குது. ஆமாம், கடையில் அதாவது நம்ம என்னென்னலாம் நமக்கு உங்களுக்கு தோணுதோ அத்தனையுமே நம்ம செய்யலாம், எதுவுமே தப்பு கிடையாது. கடைசியில் வந்து நீங்கள் புரிதலுக்கு வரணும். எடுத்த இடத்துல புரிதல் வந்ததுனால அவங்களுக்கு புரிஞ்சிட முடியாது. முதல்ல நம்ம என்னெல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இல்லை, ஆன்மாங்கிறது பேசிக்கு, ஆன்மாங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் ஆன்மா. இப்போ நமக்கு ஆன்மாவை பற்றியும் தெரியாது, ஆன்மாவை பற்றியும் ஒன்று தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஆன்மாவோட எக்ஸ்ப்ரெஷன் தான் நமக்கு தெரியும். எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது தான் கான்சியஸ்னஸ்ங்கிறது. ஆன்மாங்கிறது பியூர் அவேர்னஸ். இந்த பியூர் அவேர்னஸ் வந்து அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அந்த ஆதாரத்தை நம்ம தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனை, எக்ஸ்பிரஷனில் தான் பிரச்சனைகள் இருக்குது. அந்த கான்சியஸ்னஸ் தான் எக்ஸ்ப்ரெஷன், அந்த எக்ஸ்பிரஷனில் தான் பிரச்சனைகள் இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷனில் உள்ள பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது தான் நம்ம உண்மையிலே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். மற்றபடி ஆன்மாவை தெரிகிறதுங்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது. ஆன்மா தான் எல்லாம், அதான் அது வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். ஆன்மாவை நான் ஃபீல் பண்ணிட்டேன், ஆன்மாவை நான் உணர்ந்துட்டேன்னு எல்லாம் சொன்னான்னு அது ஒரு அது அது அர்த்தம் இல்லாத வருது. அம்மா உணர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்மா உணர்ந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் அந்த உலகத்தை தூக்கி கையில் தலையில் வச்சுட்டேன்னு சொல்கிற மாதிரி தான். அது எப்படி சாத்தியம் அது? இல்லை, அதாவது எப்படின்னா சில இதுகள் வந்து பல படித்தரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கிறதுனால சில படித்தரங்களில் நம்ம பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் அது பண்ணுறது அவசியங்கிறத எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எத்தனையோ சடங்கு இதெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த சடங்கெல்லாம் கரெக்டு தான் சொல்கிற மாதிரி கூட சில அனுபவங்கள் சிலவங்களுக்கு ஏற்படும். அதனால அது வந்து சரியானதுன்னு நம்ம அதில் அதிலே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதெல்லாம் ஒரு ஆரம்பகால அம்சம்னு எடுத்துக்கிட்டு, ஆனால் அதுக்காக அதை வந்து தவறு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா அதுவே தான் கடைசி வரைக்கும் பின்பற்றிட்டு இருப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும்.